சகோதர சகோதரிகளே, நிலத்தில் பயிரேற்ற விரும்புகிற உழவர் நல்ல விதைகளை கவனமாக தேர்ந்தெடுப்பது வழக்கம். நல்ல தரமான விதையாக இருந்தால்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்பது அவர் எதிர்பார்ப்பு. நல்ல விதைகளை நிலத்தில் தூவிய பின்னர் அவ்விதைகள் நிலத்தில் வேரூன்றி பயிர் முளைத்து வளர்ந்து பலன் தருமென்று காத்திருக்கிற வேளையில் நல்ல பயிரின் ஊடே களைகளும் தோன்றிவிட்டன. நல்ல விதை நம் இதயத்தில் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்கள், சிந்தனைகள், அவற்றில் இருந்து பிறக்கின்ற நல்ல சொற்கள், நல்ல செயல்கள் ஆகியவற்றை குறிக்கின்றன. அதே நேரத்தில் நம் உள்ளத்தில் களை போல தோன்றுகின்ற தீய சிந்தனைகள், அவற்றில் இருந்து பிறக்கிற தீய சொற்கள், தீய செயல்கள் ஆகியவையும் நம் வாழ்வில் இருக்கத்தான் செய்கின்றன. இதை எப்படி விளக்குவது? கடவுளின் கைகளில் இருந்து நல்லதாக பிறந்த இவ்வுலகிலே தீமை புகுந்தது எப்படி? இக்கேள்விகளுக்கு பதில் தேடுகிற முயற்சி பல நூற்றாண்டுகளாகவே நிகழ்ந்து வருகிறது. இக்கேள்விக்கு எங்களுக்குள்ளே எழுகின்ற பதில் என்ன? தீமை இவ்வுலகில் தோன்றுவதற்கு காரணம் தொடக்க காலத்தில் மனித வரலாற்றில் நுழைந்துவிட்ட பாவம். முதல் மனிதர் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டதால் அவர்கள் வழியாக பாவம் உலகில் நுழைந்து வரலாற்றில் எல்லா மனிதர்களையும் பாதித்துவிட்டது. உலகில் நிலவும் பாவம் மனித உள்ளத்தில் பாவ நாட்டமாக தோன்றுகிறது. மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவினை முறிக்க பாவம் முயல்கிறது. என்றாலும் அறுவடை காலத்தில் நல்ல பயிரும் களைகளும் அடையாளம் காணப்பட்டு நல்ல பயிர் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட களை தீயிலிட்டு எரிக்கப்படுவது போல மனித வரலாற்றின் இறுதியில் பாவம் என்னும் தீமையும் அதன் விளைவுகளும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு நன்மை வெற்றி பெறும். நன்மையே உருவான கடவுள் நம்மை தம்மோடு நிலையான அன்புறவில் இணைத்து கொள்ளுவார். இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக வாழ்வு பெற இன்றே பயணிப்போம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக தந்திருக்கிறேன். உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த நன்மை தரங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் பிரச்சனைகள் தீமைகள் எங்களை சுற்றி இருக்கிறது, பயங்கரத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும். எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே, நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதியிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே. நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மக்களின் மனங்களிலும் விதைத்துவிடும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.